ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் டாபர்மேன் நாய்களுடைய வால் பகுதியை எதற்காக வெட்டுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டே நம்ம சேனல் வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா வீடியோஸை ஃபுல்லாகவே பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டு வந்தடையும். வாங்க இனி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருடைய வீடுகளிலும் செல்ல பிராணிகளை வளர்க்கிறோம். ஆனால் வீட்டில் உள்ளவர்களை அதிகம் அன்பு செய்யும் விலங்கு என்றால் அது நாய்கள்தான். நாய்களில் பல வகையான நாய்கள் உள்ளது. அந்த வகையில் டாபர்மேன் என்றும் ஒரு நாயினமும் உள்ளது. ஏன் இந்த இன நாய்களின் வால்களை வெட்டுகிறார்கள் என்று இந்த வீடியோவில் பார்த்து தெரிந்து கொள்வோம். பழங்காலத்தில் இந்த வகை நாய்களுடைய வாலை வெட்டினால் நாய்களுக்கு ரேபிஸ் நோய் தாக்காது என்று ஒரு நம்பிக்கையும் இருந்திருக்கிறது. ஆனால் இதுக்கான அறிவியல் பூர்வமாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இந்த நாய்கள் வேட்டை நாய்கள் என்பதால் இதை எப்போதும் கோபமாக வைத்திருக்க இந்த நாய்களின் வாலை வெட்டியிருக்கலாம் என்று ஒரு தவறான கூற்றும் உள்ளது. ஆனால் இந்த புரளிகள் அனைத்தும் உண்மை இல்லை. டாபர்மேன் நாய்களின் வாலை வெட்டுவதற்கு ஒரு முக்கிய காரணமும் உள்ளது. டாபர்மேன் நாய்களுடைய வால் மெல்லிய வால் அமைப்பை கொண்டது. அதனால் இந்த நாய்களுடைய வால் எளிதில் அடிபட்டுவிடும். இதன் காரணமாகவே டாபர்மேன் நாய்களுடைய வாலை வெட்டுகிறார்கள். டாபர்மேன் நாய்களுடைய வால் மெல்லிய நீண்டு இருக்கும். இதை பார்ப்பதற்கு சற்று அழகு குறைவாகவே இருக்கும். இதன் காரணமாகவே ஒரு சிலர் நாய்களுடைய வாலை வெட்டுகிறார்கள். நாய்கள் கம்பீரமாகவும் அழகாகவும் இருப்பதற்காக டாபர்மேன் நாய்களுடைய வாலையும் வெட்டுகிறார்கள் ஒரு சிலர். நம்ம இந்த வீடியோவில் டாபர்மேன் நாய்களுடைய வாலை எதற்காக வெட்டுகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இது போன்ற விலங்குகள் சம்மந்தமான வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம பெட்ஸ் வேர்ல்டு தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டாக் லவர்ஸாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.